Hi friends, welcome to Akshaya.com. இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு கப் கோதுமா வச்சு நல்ல மொறு மொறும் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, 200 கிராம் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுறதுனால ஸ்நாக்ஸ் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ சூடாக எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் ஸ்பூனால் கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ லைட்டாக ஆறி எடுத்து இப்போ கையால் நல்லா மாவை உடச்சி விட்டு நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். சூடாக எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும். எல்லாத்தையும் ஈவனாக உடச்சி விட்டு நல்லா ஈவனாக இது மாதிரி கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி மாவுப்பாத்துக்கு நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கலாங்க. இது கோதுமை மாவுன்றதுனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி 2 உருளைக்கிழங்கும் வேக வச்சு தோல் எடுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை கையால் மசிக்காமல் இது மாதிரி காய் துருவத்தில் துருவி எடுத்துக்கலாம். கையால் மசித்தோன்னா கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும். அதே காய் துருவத்தில் துருவன்னா நல்லா ஈவனாக மசிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை மல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இதில் ஒரு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், இதில் கட்டாயமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ உருளைக்கிழங்கோட மசாலாவை எல்லா இடம் பரவுற போல் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா நீட்டாக இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி உருட்டி பிளேட்டில் வச்சுக்கிட்டோன்னா ஸ்டஃபிங் வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாவு ஊறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசைஞ்சோன்னா உருட்டை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி உருண்டை எடுப்போமோ அதே சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கலாம். இது மாதிரி உருண்டைகள் எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த 1 கப் மாவில் 4 உருண்டை கிட்டே கிடச்சிதுங்க. இப்போ உருண்டையை உருட்டிட்டோம். இதை உருட்டுற மணையில் வச்சு திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கலாங்க. இப்போ உருட்டுற மணையை எடுத்து வச்சுருக்கேன். அதில் மாவை உருட்டின மாவை நல்லா கோதுமை மாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சு நல்லா குழவியால் திரட்டிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கலாங்க. அப்போ தான் நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற போல் கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சொத சொதப்பாக இருக்கும், கிறிஸ்பினஸ் கிடைக்காது. நல்லா இது மாதிரி நல்ல மெலிசாக திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். இப்போ இது மாதிரி திரட்டிட்டு இது மாதிரி சோமாஸ் கட்டர் இல்லாட்டி கத்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக ஓரங்களை கட் பண்ணினா நம்மளுக்கு நல்ல ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இப்போ கட் பண்ண பீசஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதையும் உருண்டையாக உருட்டி திரட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்ததும் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 ஷீட் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங் எடுத்து நல்லா நீட்டாக இது மாதிரி வச்சு டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஷீட் மெலிசாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி மெலிசாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது மாதிரி திரட்டிட்டு இப்போ இந்த 2 ஓரங்களையும் லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் எண்ணெயில் போட பார்த்து லைட்டாக பிரிஞ்சு வந்ததுன்னா எண்ணெயே வீணாகிடும். அதனால் ஸ்போக் ஸ்பூனால் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வரவே வராது. நல்லா அழுத்தி ப்ரெஸ் ஆகிடும். ஸ்டஃபிங் வெளியே வரும்ன்ற கவலையே இருக்காதுங்க, பயப்படவும் தேவையில்லை. இது மாதிரி ஸ்போக் ஸ்பூனால் 2 ஓரங்களையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா டைட்டாக ப்ரெஸ் ஆகிடுது. இது மாதிரி இன்னொரு ஷீட்லேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப
இப்போ உருளைக்கிழங்கு வெஜிடேபிள் மசாலா ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி ஒரு திரட்டினிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ இந்த ரெண்டு ஓரங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர் ஸ்பூனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும். ஸ்டஃபிங் வெளியே வரும்ன்ற பயமே இருக்க வேணாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ப்ரெஸ் ஆகிடுத்து. நல்ல உருளைக்கிழங்கு நம்ம விஜிடேபிள் ஸ்பைஸியான மசாலாவோட சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா திரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் தேவையான அளவு போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 4 பீஸாக போட்டு பொரித்து எடுக்கிறேன். சட்டுனு ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது அதிக அளவில் எண்ணெய் உறிஞ்சாதுங்க. இது கோதுமை மாவு, அதுலேயும் நம்ம சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால எண்ணெய் அதிகமாக உறிஞ்சாது. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ ரெண்டு சைடும் ஈவனாக செவந்ததும் எடுத்துடலாம். வீட்டில் இருக்க 1 கப் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து ரெண்டு சைடும் ஈவனாக செவந்தெடுத்து இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சு சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஈவினிங் டைமில் டீயோடு சர்வ் பண்ணிங்கன்னா போதும். இதில் 2 டீ குடித்தாங்கன்னா வயிறு ஃபில் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இப்போ நல்லா செவந்தெடுத்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. சட்டுன்னு ஈஸியாக ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்நாக்ஸை நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.